இன்ஸ்டாகிராமில் இருக்கும் எங்கள் அனைத்து உறவுகளுக்கும் எங்களது இனிமையான ஒரு மாலை வணக்கமாக. நான் உங்கள் கோவை மீரா சூர்யா பிட்டி. இந்த ஓன் வயசு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிறந்தநாளாக இருக்கட்டும், சூர்யா பிட்டி ரஜினா பிறந்தநாளாக இருக்கட்டும், எங்களோட ஃபோட்டோவே அப்படி ட்ராயிங் பண்ணி அப்படி எங்கள் ஃபோட்டோவே வரைஞ்செடுத்து நீங்கள் கிஃப்டாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட அவங்க அப்பா இறந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஃபோட்டோ கூட ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோவும் சமீப காலத்தில் ஸ்டேட்டஸாக போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸை யாரும் அவ்வளோ அழகாக எடுத்து தத்துருவோமா அப்படியே சூர்யா குட்டியும் அவங்க அப்பாவையும் வரைஞ்சி சூர்யாவுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இது யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா லக்ஷிகா தான் அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தங்கம். அது மட்டும் இல்லாமல் சாரீஸ் அனுப்பியிருக்காங்க, நிறைய லெகின் டாப்பு சூர்யா எப்படி போடுவாங்களோ அதெல்லாம் பார்த்து அழகாக அனுப்பியிருக்காங்க. சூர்யாவுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. இந்த கிஃப்ட் அவளோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் அனுப்பின லக்ஷிகாவுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோமா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா எங்கள் அப்பா வந்து நேரில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த டிராயிங்கில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லக்ஷிதாக்கா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே. நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான், சூர்யாவுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்குமா, ஆனால் இந்த ஒரு கிஃப்ட்டை மட்டும் அவளால் மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கீங்க. உங்கள் அப்பாவே கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து சூர்யா குட்டிக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் எல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, அக்கா நீங்கள் நல்ல நல்ல வீடியோவாக போடுறீங்க அப்படின்ட்டு. தொடர்ந்து சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்மா. நன்றி.